ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து சப்டோட்டல்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்டோட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸுங்க வந்து நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஷீட் ஒனில் ஃபஸ்ட்டு காலமில் எம்ப்ளாயீஸ் நேம் இருக்குது, செகண்ட் காலமில் அவங்களோட டெசிக்னேஷன் இருக்குது, தேர்டில் வந்து அவங்களோட சேலரி இருக்குது. இந்த சேலரி வந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் வந்து டிஃபர் ஆகும். இப்போ இந்த டெசிக்னேஷனை வச்சு நம்ம சப்டோட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்ம இந்த டெசிக்னேஷனை வச்சு இந்த சேலரியோட சப்டோட்டலை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த டெசிக்னேஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள், என்டையர் காலமை வந்து செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாக்குள்ளே வந்து இந்த ஷார்ட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த விண்டோ ஓப்பன் ஆகும், ஜஸ்ட்டு ஷார்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த செக் பாக்ஸ், ஹெட்டரோட செக் பாக்ஸை வந்து கிளிக் ஆகிருக்கும். கிளிக்லேயே வச்சுக்கிட்டு இங்கே ஷார்ட் பைன்னு இருக்கிறதுல வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த காலம் ஹெட்டர் வந்து இங்கே விசிபிள் ஆகும். நம்ம எதை வச்சு ஷார்ட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இந்த டெசிக்னேஷன் வச்சு, ஏன்னா டெசிக்னேஷன் வச்சு தான் நம்ம சப்டோட்டல் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டெசிக்னேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா, அசெண்டிங் ஆர்டரில் இருந்தாலும் சரி, டிசைனிங் ஆர்டரில் இருந்தாலும் சரி, நமக்கு ஆர்டராக வந்துடணும். ஓகேங்களா, இப்போ நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுதுன்னா, டெசிக்னேஷன் வந்து எனக்கு ஒரு ஆர்டராக வந்து அசம்பிள் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணோம், அதே டேட்டாக்குள்ளேயே இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சப்டோட்டல் ஒன்று இருக்குது, இந்த சப்டோட்டலை கிளிக் பண்ணுங்கள். சப்டோட்டல்ஸ், சாரி, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சப்டோட்டலை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் வச்சுக்கிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா சப்டோட்டல் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. உங்களோட கர்சர் வந்து இந்த டேட்டாவில் கிளிக் பண்ணிவிட்டு சப்டோட்டல் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சப்டோட்டல் விண்டோ ஓப்பன் ஆயிரும். இதில் அட் இ சேஞ்சஸ் இன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எம்ப்ளாயி நேம்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம டெசிக்னேஷன் செலக்ட் பண்ணணும். நம்ம டெசிக்னேஷன் வச்சு தான் சப்டோட்டல் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து யூஸ் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் வந்து சம் டிஃபால்ட்டாக இருக்குது, நம்ம சம்மே கொடுத்துக்கலாம், நமக்கு சம் தான் பண்ணணும். ஓகேங்களா, ஆட் பண்ணி வேல்யூ வரணும், கவுண்ட்டு ஆவரேஜ் எது வேணாலும் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம சம்மு வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஆட் சப்டோட்டல் டூ இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து சேலரி டிஃபால்ட்டாக சேலரி செக்கில் இருக்குது, நமக்கு சேலரியை வச்சு தான் நம்ம சப்டோட்டல் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் செக்கில் வச்சுட்டு ரிமைனிங் எம்ப்ளாயி நேம் டெசிக்னேஷன் வந்து அன்செக்கில் வச்சுக்கிறோம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவோட டோட்டல்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி மேனேஜர்ஸோட டோட்டல்ஸ், அதாவது இவங்கெல்லாம் வந்து ஜூனியர் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அவங்களுக்கான சேலரியை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகுது. ஓகேங்களா, அதே மாதிரி மேனேஜர்ஸ்க்கு அவங்களோட சப்டோட்டல் இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகிருக்கு. பாட்டமில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் டோட்டலும் உங்களுக்கு கிடச்சிருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டு என்டையர் எம்ப்ளாயோட சேலரி ஆட் பண்ணி உங்களுக்கு கிராண்ட் டோட்டல் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் 1, 2, 3 வந்து உங்களுக்கு 3 ஐக்கான் மாதிரி உங்களுக்கு வியூ ஆகுது. இப்போ 3 பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இப்போ வச்சுருக்கிறது, அதாவது ப்ரீஃபாக உங்களுக்கு வந்து கால்குலேஷன் இங்கே நடந்திருக்கும். அதாவது சப்டோட்டல் வியூவும் உங்களுக்கு விசிபிள் ஆகும், கிராண்ட் டோட்டல் விசிபிள் ஆகும், எல்லாமே உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்கும். செகண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு சப்டோட்டல் இன்ஃபர்மேஷன் மட்டும் விசிபிலிட்டியில் இருக்கும், ஃபஸ்ட்டில் போனீங்கன்னா அந்த கிராண்ட் டோட்டல் மட்டும் உங்களுக்கு விசிபிலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வியூவில் வந்து உங்களுக்கு அங்கே விசிபிள் ஆகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து கிராண்ட் டோட்டல்ஸ் இருக்குது, செகண்டில் வந்து இந்த சப் டோட்டல் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப் டோட்டலை மட்டும் நான் காப்பி பண்ணி வெளியில் பேஸ்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ஷீட்டில் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுனாக்க, எல்லாமே உள்ள இன்விசிபிள் இருக்கிற டேட்டாவும் எனக்கு வந்து பேஸ்ட் ஆகுது. ஓகேங்களா, எனக்கு அதர்வைஸ் அந்த மாதிரி எனக்கு வேணாம், எனக்கு அந்த சப்டோட்டலோட இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும் அப்படின்னாக்க, ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆல்ட்டு கோலன் கொடுத்து நீங்கள் அந்த செல்ஸை வந்து லாக் பண்ணிவிடுங்க. அதாவது அந்த விசிபிளில் இருக்கிற செல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காப்பி ஆகும். அதுக்கப்புறம் ஆல்ட் கோலன் கொடுத்ததுக்கப்புறம் காப்பி பண்ணுங்கள். இப்போ போயிட்டு செகண்ட் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள், நார்மலாக எப்பவும் போல் பேஸ்ட் பண்ண மாதிரி கண்ட்ரோல் வி கொடுத்து உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பேஸ்ட் ஆகிருக்கும். இன்விசிபிள் டேட்டா வந்து எதுவுமே உங்களுக்கு இங்கே பேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த டேட்டாவுக்கு நான் ஏதாவது கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ना डेटा सेलेक्ट पड़े समति ना कलर्स वो डिफाइन पड़े फॉर एग्जांपल ना कलर्स एदो समथिंग कलर्स वो ना डिफाइन पड़े ओके ना कलर को जस्ट ना त्री की पड़े अब सैड पाता एल्तमें कलर्स वो अप्ले आके अदरवे अंदमि वरकूड़ा अब जस्ट सेलेक्ट पड़ूंगे पड़ूंगेअट को फर्स्ट अंदर जस्ट नहीं आल्ट कोलन को लॉक पड़े एपल इलर सेलेक्ट पड़ूंग समति इन कलर को समथिंग ब्लैक एद समथिंग को अदमारी कोलन को ब्लैक कलर ना सेलेक्ट पड़े ओके पांग थर्डल वो ना एंला सेलेक्ट पड़ी आल्ट कोलन को अंद सेल्स मट कलरी आके आल्ट कोलन ये नम्बर को नमक वो विजिबल डेटा मटम नमुक वो फिल्टरबूद नार्मला नम्बर सेलेक्ट पड़ोब अभी सेलेक्ट पड़ो इनविजिबल डेटा अभी कंसिडर पड़ा ओके इप्ली ना सब टोटल कैलकुलेट पड़े वो यूस्फुला कॉन्सेप्ट पिछड़ी सब्सक्राइब पड़ूंग वीडियो नम्बर मीडू नेक्स्ट और वीडियो ना लॉजिकलोड पाकल ओके थैंक्स फॉर वाचिंग दिस वीडियो।